வணக்கம் நண்பர்களே. 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது September 17 அன்றைக்கு இந்தியன் கவர்மெண்ட் 8 ஆஃப்ரிக்கன் சீட்டாஸை ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியான நமீபியாவிலிருந்து எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே அப்படின்னு நாம் சொல்லணும். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த சீட்டாஸ், அதாவது சிறுத்தைகள் இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வெளியே இருந்து நாம் அந்த சீட்டாஸை மறுபடியும் இந்தியாவுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வரோம். நான் சொன்னது போல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான நமீபியாவிலேருந்து இந்த சீட்டாஸை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொத்தம் 8 சீட்டாஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே குனோ பல்பூர் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்குது. இந்த நேஷ்னல் பார்க்கில் தான் இப்போ இந்த சீட்டாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம சீட்டாஸை பற்றி சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். நிறைய பேர் இந்தியாவில் லெப்பர்ட்ஸ் இதையும் சீட்டாஸையும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. தமிழில் சிறுத்தை அப்படின்னு சொல்லுவோம், லெப்பர்டையும் சிறுத்தைன்னு சொல்லுவோம், சீட்டாவையும் சிறுத்தைன்னு சொல்லுவோம். ஆனால் லெப்பர்டு சீட்டா ரெண்டுமே வெவ்வேறு ஸ்பீஷீஸ். லெப்பர்டு பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஆஃப்ரிக்காவில் இருக்குது, ஏஷியாலையும் இருக்குது. ஏஷியா ஆஃப்ரிக்கா ரெண்டு கண்டங்கள்லையும் பல நாடுகளில் லெப்பர்ட்ஸ் இருக்குது. இந்தியாவில் பல மாநிலங்களில் லெப்பர்ட்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் அடிக்கடி ஒரு சில மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் லெப்பர்ட்ஸ் வரும். அங்கே வாழக்கூடிய நாய்கள், மற்ற கால்நடைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வேட்டையாடிட்டு அப்புறம் காட்டுக்குள்ளே போயிடும். இது லெப்பர்டு. சீட்டா இது வாழக்கூடிய கண்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். ஆஃப்ரிக்காவுக்கு வெளியே தற்போதைக்கு ஈரானில் மட்டும்தான் சீட்டாஸ் இருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய சீட்டா இது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சீட்டாஸ் மாதிரி கிடையாது, இது இன்னொரு ஸ்பீஷீஸ். ஆனால் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த 8 சீட்டா ஆஃப்ரிக்காவிலிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட சீட்டாஸ். இந்த சீட்டாஸ்னுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா ஆசினோனிக்ஸ் ஜுபாக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் மொத்தம் 7 பெரிய பூனைகள் இருக்குது, அதாவது பிக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 பிக் கேட்ஸில் சீட்டாவும் ஒன்று. நம்ம சைஸ் பற்றி பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் பிக் கேட் டைகர், புலி, அதுக்கப்புறம் லயன் வரும். 3வது ஜாக்வார், ஜாக்வாருக்கு அப்புறம் 4வது லெப்பர்டு வரும். இந்த ஜாக்வார் அப்படிங்கிறது லெப்பர்டு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் லெப்பர்டோட சைஸ் பெருசாக இருக்கும். இது தென் அமெரிக்க கண்டத்தில் வாழக்கூடியது, பிரேசில் போன்ற நாடுகளில் இருக்கும். இந்த 4 பிக் கேட்ஸ் இருக்கு இல்லையா, சைஸ் வச்சு பார்க்கும்போது இந்த 4 பிக் கேட்ஸ் மட்டும்தான் ரோர் பண்ணும், அதாவது கர்ஜிக்கும், சத்தம் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் 3 பிக் கேட்ஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்டு, இது மெயினாக அந்த ஹிமாலயன் ரீஜனில் இருக்கும், நேபாள், இந்தியா போன்ற நாடுகளில் வசிக்கும். அல்லாமல் பியூமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக் கேட், இது நார்த் அமெரிக்காவில் இருக்கும், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கும். 7வது பிக் கேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டா. இந்த 3 பிக் கேட்ஸும் ரோர் பண்ணாடு, சத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பூனை எழுப்பக்கூடிய ஒரு ஒலி மாதிரி தான் இந்த பிக் கேட்ஸும் எழுப்பும். ஸோ இந்த சீட்டா பற்றி நான் பிரீஃபாக சொல்லிட்டேன். சீட்டாவுடைய ஒரு மிகப்பெரிய யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல், நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளே வேகமாக ஓடக்கூடியது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 75 miles per hour அளவு வரைக்கும் சீட்டாவால் வேகமாக ஓட முடியும். டாப் ஸ்பீட் இல்லாமல் இனிஷியல் ஆக்சலரேஷன் எடுத்த உடனேயே அதிவேகத்தை எட்டக்கூடிய ஒரு விலங்கு இந்த சீட்டா. சரி, இப்போ இந்த சீட்டாஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னது போல் 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் சீட்டா வருது. இப்போ வரக்கூடிய சீட்டா பார்த்திங்கன்னா ஏஷியன் சீட்டா இல்லை, ஆஃப்ரிக்கன் சீட்டா. சரி, இந்த சீட்டாஸ் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா ஃபெயிலியர் ஆகுமா? ஸோ ரெண்டு பக்கமும் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு காலத்தில், ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி, அப்ராக்சிமேட்டாக 2009 இந்த காலகட்டத்தில், அப்போதைக்கு இருந்த யூபிஏ கவர்மெண்ட் இந்த சீட்டா ப்ராஜெக்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ராஜெக்டை ஸ்டால் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, இன்னொரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இருந்தது, குஜராத்தில் இருக்கக்கூடிய லயன்ஸ், அதாவது சிங்கங்களை மத்திய பிரதேசத்தில் எடுத்துகிட்டு போய் ரீலோகேட் பண்ணணும் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஏற்கனவே இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த சீட்டா ப்ராஜெக்டையும் திடுத்துப்பன்னு கொண்டு வரீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே இதை ஸ்டாப் பண்ணிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2017 மறுபடியும்
இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்க இந்த சீட்டா ப்ராஜெக்டை ரிவைவ் பண்ணாங்க. மறுபடியும் அது கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி இதை ரீலோகேட் பண்ணலாமா, இன்னொரு கண்டத்துலேருந்து கொண்டு வரலாமா அப்படின்றத ஸ்டடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு கோர்ட் சொன்னதுனால இப்போதைக்கு இந்த சீட்டாஸை நாம் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு பிக் கேட் ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு டிரான்ஸ்லோகேட் ஆகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் இது ஹிஸ்டாரிக்கலாக ரொம்பவே சிக்னிஃபிகண்ட், வைல்ட் லைஃப் ஹிஸ்ட்ரியிலேயே இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா, இதுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ மத்திய பிரதேஷ் இதனுடைய அந்த இக்கோலாஜி சுற்றுச்சூழல் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மாதிரி அந்த கிராஸ்லேண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது. ஆஃப்ரிக்காவில் அந்த கிராஸ்லேண்ட்ஸுடைய பேர் சவானான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் மத்திய பிரதேஷில் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பகுதி சென்ட்ரல் பார்ட் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களில் தான் அந்த சிறுத்தை இருந்தது. அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போச்சு. ஸோ மறுபடியும் அதே இடத்துல தான் அந்த சீட்டாவை நம்ம கொண்டு வரோம். அதனால் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சில வருடங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டை பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கணும். இழந்த சிறுத்தைகள் நம்ம மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது இவங்களுடைய வாதம். இன்னொரு பக்கம் இந்த ப்ராஜெக்ட்ஸை அப்போஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் லயன் அதாவது சிங்கம் குஜராத் மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை ஏதோ ஒரு நோயோ இயற்கை பேரிடரோ வந்தால் ஒட்டுமொத்தமாக குஜராத் லயன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். குஜராத் லயன்ஸில் ஒரு சில நம்பர்ஸை நம்ம ரீலொகேட் பண்ணி மத்திய பிரதேஷ் கொண்டு வரணுன்ற ஒரு ப்ராஜெக்ட் ஏற்கனவே இருக்குது. இதை முதல்ல செயல்படுத்தாமல் சீட்டாவை ஏன் ஃபஸ்ட்டு கொண்டு வரீங்க, இந்த கேள்வியை எழுப்புகிறாங்க. அது இல்லாமல் இப்போ 8 சீட்டாஸை கொண்டு வரீங்க. சீட்டா பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் அதிகம், ரொம்ப தூரம் அது ரோம் பண்ணும். அந்த அளவுக்கு நிலப்பரப்பு இந்த நேஷனல் பார்க்கில் கிடையாது அப்படின்றது இன்னொரு பாயிண்ட். அது இல்லாமல் ப்ரே பேஸ், அது ஹண்ட் பண்ணணும், மற்ற அனிமல்ஸ் அதுக்கு தேவை. இந்த ப்ரே பேஸும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த சீட்டா ஒரு வைல்ட் அனிமலாக இருந்தாலும் இந்த சீட்டாவுக்கு மற்ற அனிமல்ஸ்கிட்டருந்து த்ரெட் வர வாய்ப்பு இருக்குது. மற்ற லார்ஜர் மேமல்ஸ் இதை அச்சுறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்பீஷீஸ் நடுவில் சண்டை ஏற்படுதுன்னா சீட்டாஸ் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ அவசரமாக செய்யக்கூடிய நோக்கம் என்ன? ஒருவேளை இந்த லயன்ஸை டிரான்ஸ்லோகேட் பண்ணுற ப்ராஜெக்டை டிலே பண்ணுறதுக்காக ஒரு வேளை பண்ணுறாங்களோ அப்படின்னும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ வேகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் ஸ்பீஷீஸான கிரேட் பஸ்டர்ட் இந்த பேர்டு இதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருக்கலாம். அது இல்லாமல் இந்த மத்திய பிரதேஷ் குஜராத் போன்ற மாநிலங்களில் இந்த கிராஸ்லேண்ட்ஸ்லாம் வேகமாக அழிஞ்சிட்டு வருது, இதை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். இதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணாமல் ஏன் வேகமாக இந்த சீட்டாவை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுது. ஸோ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரேவ் அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சீட்டாஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்பீஷீஸ் மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ பயோடைவர்சிட்டி இதனால் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது ஏர்லியர் டேஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். நம்ம கண்டிப்பாக இன்னும் சில வருடங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீட்டாஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஆல்ரெடி 3 பிக் கேட் இருக்குது. டைகர் இருக்குது, லயன் இருக்குது, லெப்பர்ட் இருக்குது. இந்த பிக் கேட்ஸ்க்கு நடுவில் ஃப்யூச்சரில் காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ப்ரே பேஸ் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில், மற்ற ஸ்பீஷீஸ்கிட்டருந்து த்ரெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில், ஆஃப்ரிக்கன் சீட்டாஸ் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில், இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் சரி, வைல்ட் லைஃப் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியும் சரி, இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட கோஆப்ரேட் பண்ணோம். அது இல்லாமல் என்ஜிஓஸ் சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களுடைய அட்வைஸையும் கேட்டு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறேன். நன்றி.